யா அய்யுஹல் லதீனா ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீனா மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்று. ஏன் பசியை உணர்வதற்காகவா? இல்லை. ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அல்லாஹ் அதற்கு கடமையாக்கவில்லை. நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் அதுவல்ல. அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். நோக்கம் லஅல்லகும் தத்தகூன், தக்குவாவை அடைவதற்காக. தக்குவா வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கபலிகும் வஇய்யாகும் அனித்தகுல்லா. உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை, அல்லாஹ்வை எஞ்சிக் கொள்ளுங்கள். வஸியத்தன் மின் அல்லாஹ் வஅதனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகா வஜலத் மின்ஹல் குலூப் வஸரஃபத் மின்ஹல் உயூன். முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். இரபால் இப்னு சாரியா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அச்சத்தால் அஞ்சி நடுங்கின. எங்கள் கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன. அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று, இறுதி அறிவுரையை போன்று அந்த அறிவுரை இருந்தது. நாங்கள் கேட்டோம், ஃபௌசினா யா ரசூலல்லாஹ், அறிவுரை செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், முஹம்மது ரசூல் எமக்கு செய்யக்கூடிய அறிவுரை, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஆத் இப்னு ஜபல், ஊசினி யா ரசூலல்லாஹ், இத்தக்குல்லாஹ் ஹைதுமா குன்த், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஆத் அபு சயீத் அல் குதுரி, ஊசினி யா ரசூலல்லாஹ், இத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுடைய அறிவுரை தக்குவா. என்ன இது வார்த்தை, என்ன மஅனா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப், யா உபை மத் தக்குவா? உமர் அவர்கள் கேட்டார்கள், உபையே தக்குவா என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ், ஈமானை சுமந்தவர்கள், தக்குவாவை சுமந்தவர்கள் தக்குவாவின் உண்மையான விளக்கத்தை நோக்கி செல்லுகிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உமரே முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீர்களா? ஆம் உபை. எப்படி நடப்பீர்கள்? ஆடையை உயர்த்தி கொண்டு எந்த இடத்தில் முள்ளையோ அந்த இடத்தில் பாதத்தை வைத்து செல்லுவேன். உமரே ரழியல்லாஹு அன்ஹு, தாக்கத் தக்வா, அதுதான் அல்லாஹ்வின் அச்சம், அதுதான் அல்லாஹ்வின் அச்சம். இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லாஹ் பொருந்துவானார், இதை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவானார், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ் தடுத்ததா என்று உலகத்திலே நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விலக்கி வாழ்ந்தால் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமப்பவர்கள். முத்தகீன்கள், வெற்றியை வெற்றியாளர்களின் தன்மைகள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், கண்ணியத்துக்குரியவர்களை, அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானா?